எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2023 பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதமோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்ன சாதகம் இல்லாத விஷயங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க. மகர ராசி, மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி காலபூஷனுக்கு 10வது ராசியான தொழில் ஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் உத்திராடம் 2வது பாதம் முதல் அவிட்டம் 2வது பாதம் வரைக்கும் 9 நட்சத்திர பாதங்கள் மகரத்தில் இருக்குது. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவான் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள், நீங்க முடியாத துயரங்கள், வாழ்க்கையே வந்து வெறுத்து போய் எதுக்கடா வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க கடந்த 5 வருஷமாக. இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பீங்க. ஒரு சிலருக்கு தான் அதுவும், இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் குறைஞ்சிருக்காது. முக்கியமாக அவிட்டம் நட்சத்திரக்காரங்க, திருவண்ண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கும். இல்லை திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிட்ருக்கும். திருவோணம் 1வது பாதம் 2வது பாதத்தில் பிறந்தளவுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிட்ருக்கும். 3, 4 அப்புறம் வந்து அவிட்டம் முதல் 2வது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். சனிப்பெயர்ச்சியாகி ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு தான் இவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சனிப்பெயர்ச்சி ஆன உடனே வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி ஃபேன் ஓடாது, சுவிட்ச் போட்ட மாதிரி நல்ல பலன் நடக்க ஆரம்பிக்காது. மெல்ல மெல்ல தான் பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும், மெல்ல மெல்ல தான் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி நன்மைகள் உங்களை தேடி வரும். மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே புதன் இருக்கார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. தனித்த புதன் சுபர், ஸோ புதன் தனித்து ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும். மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும், புத்திசாலித்தனம் மனசில் உருவாகும், கொஞ்சம் அறிவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவேன். எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு யோசித்து முன்ன பின்ன யோசிச்சு இது பண்ணலாமல் வேணாமான்னு சொல்லிட்டு யோசித்து அதன் பிறகு செயல்படுவீங்க. நல்ல ஒரு புத்தி கூர்மையை இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் புதன் பகவான் பாக்கியாதிபதியாக வந்து அந்த பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. குருவினுடைய பார்வையில் ராசிக்கு 9வது இடம் வலுவாக இருக்கிறதுனால அனைத்தையும் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி சில நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஓரளவுக்கு பிரச்சனைகளாக சமாளித்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எப்போவுமே பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது உங்களோட எண்ணங்கள், அதாவது உங்களோட எண்ணங்களை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிப்பீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10வது இடத்துல கேதுவும் லாபஸ்தானத்தை லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பார்க்குறார், குரு பகவானும் பார்வை செய்கிறார். அப்போ சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற செய் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு வருமானமும் ஏற்படும். உன்னோட சொந்த ஜாதகம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு தசாபுக்தி நடக்குது, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல யோகாதிபதி தசாபுக்தி நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய வருமானங்கள் அதிகமாக உங்களை தேடி வருங்க. அப்படி தசாபுக்தி நல்லா இல்லை, 6-8வது அதிபதி தசாபுக்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் சாதகம் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், அதனால் சமாளிச்சிடுவீங்க. அதே மாதிரி ராசிக்கு 9வது இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க 3வது இடத்துலேருந்து. ஸோ 3வது இடம் வலுவாக இருக்குது. ஸோ 3வது இடம் வலுவாக இருக்கும்போது எடுக்கின்ற காரியத்தில் வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கம்தான். நிறைய முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் உங்களிடம் உண்டு 3வது இடம் முயற்சி சாணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும்.
அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத மூன்றாம் இடமும் பதினோராம் இடமும் முடிவு செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாம் இடம் முயற்சி சார், நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்காக அந்த வெற்றிக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றது மூன்றாம் இடம் குறிக்கும். பதினோராம் இடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத குறிக்கும். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு மூன்றாம் இடமும் வலுவாக இருக்குது, பதினோராம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால அந்த கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ஒரிஜினம். அதே மாதிரி இது இதுன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடாத வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் உழைத்து மற்றவங்களுக்கு பெயர் பெற்றிருப்பாங்க, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுருப்பீங்க, அதுக்கான ஒரு பெயரை வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரியான மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அது எல்லாம் இப்போ வந்து மாற ஆரம்பிக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யார் அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில நன்மையான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஐந்தாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான், நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு மனோதிடத்தையும் செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருக்கிறனால மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, படிப்பில் கொஞ்சம் டல்னஸ் ஆகிடுவீங்க. அது ஒன்றும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. எப்பவுமே வாழ்க்கையில் வந்து படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது, படிப்பை தவிர்த்து சில விஷயங்களும் நமக்கு இருக்குது வாழ்க்கையில். அதற்கடுத்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில நிகழ்வுகள் இப்போ தற்போது உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இப்போது கிடைக்கும். ஏன்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்குது, பதினோராம் இடம் இன்னும் அதிகமான வலுவோடு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த செய்கின்ற வேலையில் கொஞ்சம் ஒர்க்லோடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், குறையாது இப்போதைக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாகணும் சனி, அந்த வகையில் கொஞ்சம் ஒர்க்லோடு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக அதை சமாளித்து எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. அதற்கடுத்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க, இரண்டு மாபெரும் சுபர்கள் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் முதல் குழந்தை இருக்கிறவங்க இரண்டாவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் பலமாக இருக்குது, சுக்கரனும் பலமாக இருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க மூன்றாம் இடம் குருவுக்கு சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல ஸ்தான பலத்தோட சுக்கரனும் குருவும் இருக்கிறது அந்தளவுக்கு பெரிய ஒரு மறைவை ஒன்றும் கொடுக்காது. அதே மாதிரி குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேரும். திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கணவன் மனைவி இருந்த சண்டைகள் எல்லாம், பிரிவுகள் எல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிவு, பிரிஞ்சிருக்கிறது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். காரணம் ராசிக்குள்ளே இருந்த சனி நேராக ஏழாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்ப்பார். ஏழாம் இடத்த சனி பார்க்கும்போது அந்த பிரிவு அப்படின்றது அங்கே வந்து ஏற்படும். ஸோ அந்த பிரிவுகள் இப்போ மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும், ரெண்டு பேரில் ஒரு ஒற்றுமையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலும் இப்போ வந்து ஏற்படும். நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் தற்போது உண்டாகும். மேலும் கூட்டு தொழில் செய்கிறனால அந்த கூட்டு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசிக்காரருக்கு இருக்கும். அதற்கடுத்து ராசிக்குள்ளே இருந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு கூடியவன் ராசிக்குள்ளே வராரு. அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாவது சொல்கிற குடும்பஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி சூரியனும் சனியும் ஒன்றாக சேர்றாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நல்ல விஷயத்தை பார்த்துட்டோம், கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நன்மை தீமை இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ எட்டு கூடியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் பேசும்போது கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் அளந்து வார்த்தைகளை அளந்து பேசணும், எங்கே எப்படி பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க, அவசரப்பட்டு வார்த்தையை வந்து விட வேண்டாம். ரெண்டாம் இடத்துல சனியும் சூரியனும் சேரும்போது பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, கோவப்படக்கூடாது. ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் கோவத்தை கொடுப்பார், அதனால புதன் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறனால அந்த கோவத்தை நிதானமாக்கிடுவார். இருந்தாலும் கூட வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரும்,
கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இரண்டு பாவிகள் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்குங்க. முடிஞ்சவருக்கும் நம்ம நல்ல ஒரு மருத்துவர் அணுகி, ஒரு 50 வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவர் அணுகி நல்ல ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, திருமண வாழ்க்கையிலையும் சரிங்க, வேலை சார்ந்த அமைப்புகளையும் சரிங்க, ஜீவனம் சார்ந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றி தரக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து கவர்னர் நாட்களின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மதியானம் 3 மணி முதல் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி விடியற்காலை 2:50 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிற நாட்களில் மட்டும் முடிஞ்சிருக்க முக்கியமான விஷயங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் மறையும் போது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமியாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் சனி ஆகிய இருவரும் சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பார். ஸோ அந்த சமயங்களில் மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், நெகட்டிவான தாட்சி எல்லாமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்க முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் கருநீலம், அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தாராளமாக நீங்கள் வீடியோ டிஸ்லைக் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க பிடிக்கலனாலும் சரிங்க அதை பற்றின கருத்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு நான் வீடியோ வந்து எந்த மாதிரி போடலாம், என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட கருத்துக்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.